ஸ் வெல்கம் டு ரியாஸ் டெஸ்க். இன்றைக்கி நம்மளோட சமையலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எலும்பு கறி சூப்பு எப்படி ஈஸியாக வீட்டில் உள்ள பொருளை வச்சே நம்ம வந்து செய்ய போகிறோங்க. அதுக்கு முன்னாடி எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், கடைசி வரைக்கும் எங்களோட வீடியோவை பாருங்கள். வாங்க, அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துக்கலாம். நான் ஒரு 100 எலும்பு கறி எடுத்து வச்சுருக்கேங்க. நல்லா மஞ்சத்தூள் போட்டு அலசி வச்சுருக்கேன். நல்லெண்ணெய் எடுத்து வச்சுருக்கேன். சீரகம், மிளகு, ஒரு ஸ்பூன் சீரகம், ஒரு ஸ்பூன் மிளகு எடுத்து வச்சுருக்கேன். 2 சின்ன தக்காளி, கருவேப்பிலை கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன். சோம்பு கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன், அதாவது 1/2 ஸ்பூன். சின்ன வெங்காயம் ஒரு 20 பல் எடுத்து வச்சுருக்கேன். தேவைக்கேற்றாப்படி உப்பு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வெள்ளைப்பூடு ஒரு 5-6 எடுத்து வச்சுருக்கேன். ஒரு சின்ன பச்சை மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன். இஞ்சி வந்து ஒரு சிறிதளவு எடுத்து வச்சுருக்கேன். மஞ்சத்தூளை, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மல்லி ஒரு கையளவு எடுத்து வச்சுருக்கேன். வாங்க எப்படி செய்யலாம்னு பார்ப்போம். நான் ஜாரில் வந்து சீரகமும் மிளகும் போட்டுறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சோம்பு சொன்னேன் இல்லையா, சோம்பையும் அதில் போட்டுறேன். சின்ன வெங்காயத்தையும் அதில் சேர்த்துருக்கேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா இஞ்சி பூண்டையும் அதில் நான் போடுறேன். அப்புறம் கொத்தமல்லியும் அதை நான் சேர்த்துட்றேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா தக்காளி, 2 தக்காளி சொன்னேன் இல்லையா, அந்த 2 தக்காளியுமே இதில் நான் போட்டுறேன். கருவேப்பிலை, இது எல்லாத்தையுமே நம்ம வந்து 1:2 அரைச்சி வச்சுக்கணுங்க. இந்த மாதிரி 1:2 நீங்கள் அரைச்சி வச்சுக்கோங்க. குக்கரில் நான் நல்லெண்ணெயை ஊற்றுறேன். இப்போ அந்த ஒரு சின்ன பச்சை மிளகாவை வச்சுருந்தோம் இல்லையா, அதை நான் அதில் கட் பண்ணி போடுறேன். அதில் ஒரு 2 நிமிஷம் அதை நல்லா பொரியட்டும். இப்போ நம்ம அந்த 1:2 அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா மசாலாவை, அதை அதில் சேர்க்குறோம். மஞ்சத்தூள் சொன்னேன் ஒரு ஸ்பூன், அதில் நான் அதில் சேர்த்துறேன். அதே மாதிரி நம்ம அலசி வச்சுருக்க அந்த எலும்பு கறியையும் அதில் நான் வந்து போட்டுறேன். போட்டுட்டு உப்பு கொஞ்சம் நம்ம அதில் சேர்த்துருவோம். தேவையான அளவு சேர்த்துட்டு தண்ணியை வந்து அதில் நம்ம வந்து சேர்க்கணுங்க. தண்ணியை சேர்த்து கிளறி விட்டுருவோம். பாருங்க நல்லா வேகணும். ஒரு 6-7 விசில் வந்து அதில் விடணுங்க. நான் ஒரு 6-7 விசில் விட்டுருக்கேங்க. அது நல்லா வெந்திருக்கும் பாருங்க. இப்போ எல்லாமே நல்லா வெந்துருச்சு. அதில் கொஞ்சம் குத்தமல்லி போட்டுக்குவோம். நம்ம கருவேப்பிலையும் அதில் நம்ம வந்து சேர்த்துக்குவோம். உங்களுக்கு வேணும்னா மிளகு, நான் முதலே வந்து முழு மிளகை நான் அரைச்சிருக்கேன். வேணும்னா நீங்கள் வந்து மிளகுத்தூளையும் நீங்கள் சேர்த்துக்கலாம். அப்போ நான் இதில் வந்து மிளகுத்தூளையும் சேர்க்குறேன். பாருங்கள், இந்த மட்டன் எலும்பு சூப்பு ரொம்ப நல்லதுங்க உடம்புக்கு. சளி பிடிச்சிருக்கவங்களும் குடிக்கலாங்க. ரொம்ப அது சளி எல்லாமே வெளியே ஏறிடுங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அனிமிக்காக இருக்கிறவங்களும் இது குடிச்சிங்கன்னா நல்லா உங்களுக்கு ஸ்ட்ரென்த் கிடைக்குங்க. நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.